இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக இயேசு கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பார் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். கொன்றழிக்கும் கொரோனா தொற்று நோயினால் ஒட்டுமொத்த உலகமே உறைந்து போயிருக்கின்றது. வாழ்வா சாவா என்று அஞ்சி நடுங்குகின்றது. எதிர்காலத்தை நினைத்து இயங்குகின்றது. லூக்காஸ் நற்செய்தி 21:11 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது வருகைக்கு முன்னால் பஞ்சமும் கொள்ளை நோயும் வரும் என்று சொன்னபடியே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா தொற்று நோய் ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகியும் லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கும் இந்த நாள் வரைக்கும் ஒருவராலும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை, மக்களை காப்பாற்றவும் முடியவில்லையே என்று மருத்துவத்துறையும் அரசாங்கமும் பீதியில் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தையே கண்ணீரும் திகிலும் பயமும் மூடியிருக்கின்றது. திருப்பாடல் 91:3-6 வாசிக்க கேட்போம். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். என் மீது நீங்கள் அன்பு கூர்ந்து என் பெயரை அறிந்திருந்தால் உங்களை கொன்றழிக்கும் கொள்ளை நோயிலிருந்து தப்புவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யுங்கள். அவர் உங்களை மீட்பதற்காக பட்ட பாடுகளையெல்லாம் நினைவு கூர்ந்து பாவமில்லா பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது அவருடைய காயங்களால் நீங்கள் சுகம் பெறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய காயங்களை நினைத்து தியானம் செய்யுங்கள். நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பினால் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நித்திய பேரின்ப வீட்டை கொடுப்பதற்காக இயேசு நமக்காக மரித்தார். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவை பாடுகளை மகிழ்ச்சியோடு தாங்கி கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, கொரோனா தொற்று நோயால் நாம் மரித்து போக வேண்டும் என்பது அவரது சித்தமே இல்லை. இப்பொழுதாவது மனம் மாறி உங்களை அதிகமாக அன்பு செய்யும் ஆண்டவரை வருத்தப்படுத்தும் எல்லா பாவங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அவரிடம் திரும்பி வாருங்கள். இயேசுவை முழுமையாக அன்பு செய்யுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம் இயேசு என்னும் திருநாமம். அவருடைய நாமத்தை சொன்னாலே பேய்கள் ஓடும், பூரண சுகம் கிடைக்கும். எல்லா நேரமும் இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள். கொள்ளை நோயிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இயேசு நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தை சொல்லி ஜெபித்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். கொன்றழிக்கும் கொரோனா கொள்ளை நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெற விரும்பினால் இயேசுவை அதிகம் அதிகமாக அன்பு செய்யுங்கள். அவர் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். அனுப்பப்பட்ட 72 சீடர்களும் திரும்பி வந்து, ஆண்டவரே, உம் நாமத்தை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தை சொல்லி கட்டளையிடுங்கள். கொள்ளை நோய் உங்களை விட்டு விலகும். பிரியமானவர்களே, ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாவிகளின் மன்றாட்டு கேட்கப்படாது. ஆகவே பாவ அறிக்கை செய்து பரிசுத்த உள்ளத்தோடு ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ப்ரைஸ் தி லார்ட். ஒரு நாள் பேதுருவும் யோவானும் இறைவேண்டல் செய்வதற்காக பிற்பகல் 3 கோவிலுக்கு சென்றனர். கோவில் வாசலில் பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவர் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பணிகள் 3 இறை வசனங்கள் 4-8 முடிய. பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவர்களிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை,
என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்கு சென்றார். வெள்ளியோ பொன்னோ என்னிடமில்லை, நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று கட்டளையிட்டார். விரைவிலேயே கால் ஊனமுற்றிருந்தவன் எழுந்து நடந்தான். ப்ரேஸ் லார்ட். பிரியமானவர்களே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கள். உடனே பூரண சுகம் கிடைக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கின்றார், அற்புதம் செய்கின்றார். சமீபத்திலே பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு. தன் மனைவிக்கு இரண்டு காதுகளிலும் ஓட்டை, இடைவிடாது சீல் வழிந்து கொண்டிருந்ததாம். பல மருத்துவர்களிடம் பார்த்து லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து விட்டார்கள். சுகம் கிடைக்கவில்லை. அவர்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அவர்களை சந்தித்த இறை ஊழியர் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். கணவனும் மனைவியும் இயேசுவே ஆண்டவர் என்று விசுவசித்து ஏற்றுக்கொண்டார்கள். சுகம் பெற வேண்டி 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். 3ஆம் நாள் ஜெபம் செய்து கொண்டிருந்தபோது பிரகாசமான உடையணிந்த ஒருவர் அவர்களிடம் வந்து, உங்கள் ஜெபத்தை கேட்டேன், உனக்கு பூரண சுகம் தருகின்றேன், நானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மறைந்து விட்டாராம். ப்ரேஸ் தி லார்ட். மருத்துவர் அந்த பெண்ணை பரிசோதித்து பார்த்த பிறகு, ஒரு சிறு பிள்ளையின் காதுகள் போல் உன் காதுகள் இருக்கின்றன, பூரண சுகமடைந்திருக்கின்றாய், இது ஒரு அற்புதம், இயேசுவே உண்மையான கடவுள் என்று சொன்னாராம். ப்ரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனோடு இருக்கின்றார். அவரை நம்புங்கள், அற்புதம் நடக்கும். யோவான் நற்செய்தி 14 14 வாசித்து கேட்போம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெயரால் கேளுங்கள். உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் நிச்சயமாக பதில் கிடைக்கும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டு உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருப்பவர்கள் சுகம் பெற விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். உடனே சுகம் கிடைக்கும். வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் தானே கொரோனா தொற்று நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் நன்றாகத்தானே இருக்கின்றோம் என்று நினைத்து உண்டு குடித்து பாவத்துக்கு மேல் பாவம் செய்யாதீர்கள். முழு நேரமும் டிவிக்கு முன் அமர்ந்து சினிமா சீரியல் அசுத்த படங்களை பார்த்து பாவம் செய்யாதீர்கள். ஒவ்வொருவரும் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாய் இருங்கள். ப்ரேஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 16:24 வாசிக்க கேட்போம். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். இதுவரைக்கும் என் பெயரால் நீங்கள் எதையும் கேட்டதில்லை என்கிறார் நம் ஆண்டவர். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் வழியாக அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன், இதுவரையில் நீங்கள் எதையுமே கேட்டதில்லை, கேளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்கிறார் இயேசு. ப்ரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடும் பூரண மகிழ்ச்சியோடும் வாழ நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்து கொள்ள விருப்பமா? இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, கவனியுங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை கூட அவரிடம் ஜெபியுங்கள் அல்லது இவரிடம் ஜெபியுங்கள் என்று சொல்லவே இல்லை, என்னிடம் ஜெபியுங்கள் என்று மட்டுமே சொல்லியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து சொல்லியபடியே செய்யுங்கள், உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். அவரிடம் மட்டுமே ஜெபியுங்கள். படைக்கப்பட்டவைகளிடமோ படைக்கப்பட்டவர்களிடமோ ஜெபிக்காதீர்கள். ப்ரேஸ் தி லார்ட். விடுதலை பயண நூல் 23:25 வாசிக்க கேட்போம். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவினின்று நோயை அகற்றி விடுவார்.
பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஆராதியுங்கள். அவர் ஒருவரே கடவுள். உங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார். உங்கள் உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கொள்ளை நோயை உங்கள் நடுவிலிருந்து அகற்றி விடுவார். உயிர்கொல்லி நோய் எங்களை தாக்கிவிடுமோ என்று பயந்து நடுங்குகின்ற மக்களே, இயேசுவை பற்றி கொண்டு அவர் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். நீங்கள் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். ப்ரைஸ் லார்ட். இணைச்சட்டம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 31-32 வரை வாசிக்க கேட்போம். பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. ஆயினும் இவற்றுக்கு பின்னும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் உறுதியுடன் பற்றி கொள்ளவில்லை. நீங்கள் வாக்களித்த பூமிக்கு வந்து சேரும் வரைக்கும் தகப்பன் தன் மகனை தூக்கி செல்வது போல ஆண்டவர் உங்களை சுமந்து வந்ததை மறந்து அவரை விட்டு விலகிவிட்டீர்கள் என்கிறார் இணைச்சட்ட நூல் ஆசிரியர். பெரிய மாணவர்களே, இன்றும் அப்படித்தானே நடக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் அவர் காட்டிய அன்பையும் உதாசீனப்படுத்திவிட்டு சிலைகளையும் வேற்று தெய்வங்களையும் சாத்தானையும் வழிபடுகின்றீர்கள். மனம் மாறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள். ப்ரைஸ் லார்ட். ஆண்டவர் ஒரு நாள் பேதுருவிடம், நீர் என்னை இவர்கள் எல்லாரையும் விட அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். அவரும் ஆம் ஆண்டவரே என்றார். தன்னை அதிகமாக அன்பு செய்யும் பேதுருவுக்கு ஆண்டவர் மேய்ப்பு பணியை கொடுத்தார். பெரிய மாணவர்களே, நீங்கள் இயேசுவை அதிகமாக அன்பு செய்கின்றீர்கள் என்றால் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அவர் நாமத்தை சொல்லி வல்லமையோடு துதியுங்கள். கொள்ளை நோய் என்று பாதுகாக்கப்படுவீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். வாருங்கள், ஜெபிப்போம். மலைகள் நிலை சாய்ந்தாலும் குன்றுகள் இடம்பெயர்ந்தாலும் உன் மீது நான் கொண்டுள்ள பேரன்போ நிலை சாயாது என்று சொல்லும் ஆண்டவரே, உமது பேரன்பிற்காக கோடான கோடி நன்றி. பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தும் உமது பேரன்பில் நிலைத்திருக்க அருள் தாரும். உமது நாமத்தை எப்போதும் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க கிருபை தாரும். கொள்ளை நோயோ, இயற்கையின் சீற்றங்களோ, விஷப்பூச்சிகளோ, கொடிய விலங்குகளோ, பசி பட்டினியோ மக்களை தாக்கிவிடாதபடி பாதுகாத்து கொள்ளும். கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு பணிவிடை செய்யும் எல்லோரையும் பாதுகாத்தருளும். இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். ஆளும் தலைவர்களையும் மக்களையும் எல்லா தீமைகளிலிருந்தும் கொள்ளை நோயிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். இன்னத மாணவ மறைவினிலே சர்வ வல்லவன் இழதனிலே, உன்னத மாணவ மறைவினிலே சர்வ வல்லவன் இழதனிலே, தங்கி உறவாடி மகிழ்கின்றேன் எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன் எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவ எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார், தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னத மாணவர் மறைவினிலே சர்வ வல்லவன் எழுதனிலே, தங்கி உறவாடி மகிழ்கின்றே எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா.